Hello children, how are you all? Okay, welcome back to the EVS class. Now we are going to learn about a new lesson, lesson number 8. Let's celebrate. This meaning, kondaduvom varir. Okay, do you know festival? Ungalku vizhakkalna theriyungla? Okay, do you like festivals? உங்களுக்கு ஃபெஸ்டிவல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்களா, அதாவது விழாக்கள்னால் ரொம்ப பிடிக்குங்களா? ஓகே, விச் ஃபெஸ்டிவல்ஸ் டூ யூ லைக்? உங்களுக்கு எந்த விழா வந்து ரொம்ப பிடிக்கும்? ஐ திங்க் எவ்ரிபடி லைக் ஃபெஸ்டிவல்ஸ். பொங்கல், தீபாவளி, ஓணம், ரம்ஜான், கிறிஸ்மஸ், தென் எக்ஸெட்ரா. ஓகே, இந்த மாதிரி நிறைய விழாக்கள் இருக்குது, அதை நாம் கொண்டாடுவோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம லெட்ஸ் செலப்ரேட் அந்த லெசனில், அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஷல் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? ஓகே, லிசன் ஆல் ஆஃப் யூ. வாட் டு தீஸ் பிக்சர் ரிமைண்ட் யூ ஆஃப்? இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு எதை வந்து ஞாபகப்படுத்துது தெரியுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துது? இந்த பிக்சர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஓகே, பர்த்டேக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? கேக்கு, கேண்டிஸ்லாம் வந்து பர்த்டேக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் பலூன்ஸ், இது எந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? பொங்கல். ஓகே, வெரி குட். தென் கிஃப்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஓகே, கிறிஸ்மஸ். தென் பர்த்டேக்கு கூட என்ன பண்ணுவாங்க? அதை யூஸ் பண்ணுவாங்க. தென் திஸ் கேப், கிறிஸ்மஸ். ஓகே, கிறிஸ்மஸ் தாத்தா போட்டிருப்பாருங்க இல்லைங்களா? ஓகே, லிசன். ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ஸ்பெஷல் டேஸ், அதாவது விழாக்கள் வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹாவ் ஃபன் ஆன் ஃபெஸ்டிவல்ஸ், நாங்கள் அதை ரொம்ப எப்படி சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணுறோம் அந்த விழாவை. வி என்ஜாய் ஃபெஸ்டிவல்ஸ் வித் அவர் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அதாவது விழாக்களை ஃப்ரெண்டோட, அதாவது நண்பர்களோடையவும் ஃபேமிலி மெம்பர்ஸோடவும் ஜாயின் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை நாங்கள் செலப்ரேட் பண்ணுறோம். லெட்ஸ் ரீட் அபவுட் சம் ஃபெஸ்டிவல்ஸ், ஒரு சில விழாக்களை பற்றி நாம் இப்போ படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லிசன். ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் திவாலி. திவாலி மீன்ஸ் தீபாவளி. ஓகே, அங்கே அந்த ஃபெஸ்டிவலில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திவாலி இஸ் த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், அதாவது தீபாவளி என்பது ஒரு விளக்கு திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் திவாலி வி ப்ரே டு கோடஸ் லக்ஷ்மி. தீபாவளி அன்னைக்கு நாங்கள் லக்ஷ்மி தேவியிடம் பிரார்த்தனா செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி டெக்ரேட் அவர் ஹவுசஸ் வித் லைட் பல்ப்ஸ் அண்டு டயாஸ், அதாவது விளக்குகளால் என்ன பண்ணுறோம், எங்கள் வீட்டுங்களை நாங்கள் அலங்கரிக்கிறோம் விளக்குகள் அண்டு என்ன சொல்கிறாங்க, அதாவது தீபம். டயாஸ் மீன்ஸ் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால் நாங்கள் என்ன பண்ணுறோம், வீடை வந்து அலங்கரிக்கிறோம். வி வியர்ஸ் நியூ க்ளோத்ஸ், க்ளோத் மீன்ஸ் ஆடை, அதாவது புது ட்ரெஸ். அண்டு ஈட் ஸ்வீட்ஸ், நாங்கள் தீபாவளி அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஸ்வீட்ஸ் வந்து இனிப்புகள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஈட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வி கிவ் கிஃப்ட்ஸ் டு ஒன் அனதர். சம் பீப்புள் பஸ்ட் ஃபயர் ராக்கெட்ஸ், அதாவது நாங்கள் புதிய ஆடையை வந்து போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் இனிப்புகள் வந்து நாங்கள் சாப்பிட்றோம். சிலர் என்ன பண்ணுறாங்க, பட்டாசு வந்து வெடிப்பாங்க. நாங்கள் ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணுறோம், கிஃப்ட் அதாவது பரிசுகள் வந்து வழங்குகிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஃபயர் ராக்கெட்ஸ் அதாவது பட்டாசுகள் வந்து வெடிக்கிறாங்க. ஓகே, இப்போ தீபாவளியில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள்,
காடஸ் லக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மி என்ற ஒரு சாமி என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. தென் லைட் பல்ப்ஸ், அதாவது விளக்குகள் வந்து ஏற்றுறாங்க. க்ளோத்ஸ், நியூ ட்ரெஸ் வந்து போட்டுக்கிறாங்க. அடுத்தது ஸ்வீட்ஸ், அதாவது இனிப்புகள் வந்து சாப்பிட்றாங்க. தென் கிஃப்ட்டு, பரிசுகள் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபயர் ராக்கெட்ஸ், பட்டாசுகள் வந்து வெடிக்கிறாங்க தீபாவளிக்கு. ஓகே, ஆர் யூ கிளியர்? தென் நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் எய்ட். எய்ட் மீன்ஸ் ஈத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கனாக்கா முஸ்லீம்ஸ், ஓகேங்களா? அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எய்ட், அதாவது ஈத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முஸ்லீம்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஃபெஸ்டிவல் அப்போ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, எய்ட் கம்ஸ் ஆஃப்டர் அ மந்த் ஆஃப் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை இந்த ஈத் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈத் ஒரு மாத உண்ணாவிரதத்திற்கு பிறகு வருகிறது. ஒரு மாதம் அந்த ஃபெஸ்டிவல் வர்றது வரும்போது ஒரு மாதத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அது வருது. ஓகே, வி கோ டு எ மாஸ்க் டு ப்ரே, நாங்கள் ஜெபிக்க ஒரு மசூதிக்கு செல்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், அதாவது சாமி கும்பிட்றதுக்கு ஒரு மசூதிக்கு, மாஸ்க் மீன்ஸ் மசூதின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வி வியர் நியூ க்ளோத், நாங்கள் புதிய ஆடைகளை வந்து அணிவித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி கிவ் ஃபுட் அண்டு க்ளோத்ஸ் டு த புவர், அதாவது ஏழைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபுட்டு சாப்பாடு துணிகள் வந்து நாங்கள் அன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வி ஈட் எ ஸ்வீட் டிஷ் கால்டு ஸ்வெயின், அதாவது அன்னைக்கு அவங்க சாப்பிட்ற டிஷ்ஷு சாப்பாடை என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எயிட் ஃபெஸ்டிவலில் என்னென்ன பண்ணுறாங்க, எயிட் கம்ஸ் ஆஃப்டர் எ மந்த் ஆஃப் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறதுக்கு ஒரு மசூதிக்கு போகிறோம், மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நாங்கள் புது ட்ரெஸ் வந்து போட்டுக்கிறோம். தென் சாப்பாடும் துணியும், அதாவது ஏழை மக்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் குருபிரப் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே, அங்கே அந்த ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்களா? ஓகே, லிசன். ஓகே, குருபிரப், ஆன் குருபிரா வி ரிமெம்பர் த டென் ஷீக் குருஸ், அதாவது பத்து குருக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீக் குருக்களை வந்து அவங்க நினைவில் கொள்கிறாங்க அன்னைக்கு. ஓகே, வி ப்ரே இன் த குருபரா, அவங்க என்ன பண்ணுறாங்க, குருத்வராவுக்கு போயிட்டு ப்ரேட் பண்ணுறாங்க மசூதிக்கு, அதுவும் மசூதின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? பத்து சீக்கிய குருக்களை வந்து நினைவில் கொள்கிறோம், நாங்கள் ஒரு குருத்வாரில் ஜெபிக்க செல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி டெக்ரேட் அவர் ஹவுசஸ், அவங்கள என்ன பண்ணுறாங்க, வித் லைட்ஸ், அவங்களும் வீட்டில் வீட்டை என்ன பண்ணுறாங்கனாக்கா டெக்ரேட் பண்ணுறாங்க, லைட்டால் டெக்ரேட் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, லேங்கஸ் ஆர் ஹெல்ட் வியர் பீப்புள் ஹாவ் ஃபுட் டுகெதர், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா வீடுகளை வந்து அலங்கரித்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து ஒன்றாக கூடி என்ன பண்ணுறாங்க, லாங்காரில் நடத்தப்படுகின்ற மக்களுக்கு வந்து உணவு வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அவங்க ஒன்றா சேர அந்த லாங்காரில் அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபுட் இஸ் சர்வ்டு ஃப்ரீ டு ஆல் பீப்புள் அட் லாங்கர்ஸ், அதில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக உணவுகள் வந்து வழங்குறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ். ஓகே, டூ யூ நோ கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, ஒரு தாத்தா என்ன பண்ணுவார், ரெட் கலர் ஷர்ட் அதாவது துணி போட்டுக்கிட்டு மேலே ஒரு தலையில் கேப் போட்டுக்கிட்டு சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார் இல்லைங்களே சில்ட்ரன்ஸ்க்கு. ஓகே, இப்போ கிறிஸ்மஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்களா? ஓகே, கிறிஸ்மஸ் இஸ் த பர்த்டே ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை தான் நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். வி செலப்ரேட் கிறிஸ்மஸ் ஆன்
25th டிசம்பர், அதாவது டிசம்பர் மாதத்தில் 25ஆம் தேதியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்மஸை செலப்ரேட் பண்ணுறோம். வி கோ டு சர்ச் டு ப்ரே. அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்துக்கு சென்று, சர்ச் மீன்ஸ் தேவாலயம், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தனா செய்கிறாங்க. வி டெக்ரேட் அவர் ஹவுசஸ் அண்டு புட் அப் கிறிஸ்மஸ் ட்ரீஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா வீட்டை வந்து அலங்கரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வந்து அவங்க நட்டு வச்சுருக்காங்க. தென் லைட்டும் என்ன பண்ணுவாங்க, ஏற்றி வைப்பாங்க. வி கிவ் கிஃப்ட் டு அவர் ரிலேட்டிவ்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிஃப்ட் அவங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிசுகள் வந்து கொடுக்குறாங்க. இப்படி வந்து கிறிஸ்மஸ் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க. தென் பொங்கல். ஓகே, பொங்கல் நம்ம யார் வந்து செலப்ரேட் பண்ணுவோம், ஹிந்துஸ். ஓகே, இந்து மத மக்கள் வந்து பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, லிசன். ஓகே, பொங்கல், வி செலப்ரேட் பொங்கல் இன் த மந்த் ஆஃப் ஜனவரி. நாம் ஜனவரி மாதத்தில் தான் பொங்கலை வந்து என்ன பண்ணுவோம், செலப்ரேட் பண்ணுவோம். ஓகே, வி வியர் நியூ க்ளோத், அப்போ நாம் புது ட்ரெஸ் வந்து போட்டுப்போம். அண்டு டெக்ரேட் அவர் ஹவுஸ், வீடுங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அலங்கரித்து வைப்போம். வி ஈட் அ ஸ்வீட் திஸ் கால்டு பொங்கல். நாங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னாக்கா, அதாவது பொங்கல் என்ற ஒரு இனிப்பு உணவை வந்து சாப்பிடுவோம். ஓகேங்களா, அதை தான் நாங்கள் பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நிறைய பலூன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஊதி என்ன பண்ணுவோம், அன்றைக்கி அதாவது கவ் எல்லாம் இருக்குங்க இல்லைங்களா, மாடு, அது பொங்கல் எடுத்துட்டாலே அதில் நம்ம தனித்தனியாக பிரித்து மாட்டு பொங்கல், போகி அந்த மாதிரியெல்லாம் தனியாக பிரித்து செலப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஓகே, அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடெல்லாம் குளிக்க வச்சு அதுக்கு பெயிண்ட், அந்த கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் போட்டு பலூன்லாம் கட்டி அன்றைக்கி அதை அந்த அனிமலை வந்து சந்தோஷமாக வச்சுருப்போம். ஓகே, தென் ஓணம். ஓகே, ஓணம் ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓணம் இஸ் செலப்ரேட் ஃபார் 10 டேஸ், இதை 10 நாள் வந்து கொண்டாடுறாங்க. 10 நாட்கள் வந்து ஓணம் பண்டிகையை செலப்ரேட் பண்ணுறாங்க. விவியோர் நியூ க்ளோத், அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அந்த ஃபெஸ்டிவல் அப்போ புது ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் போட்டுப்போம். வி ஹாவ் எ லாட் ஆஃப் ஃபன் டூரிங் ஓணம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக இந்த திருவிழாவை செலப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி டெக்ரேட் அவர் ஹவுஸ், இவங்களும் என்ன பண்ணுறாங்க, வீடு அலங்கரிக்கிறாங்க. ஃப்ளோரல் வித்து ஃப்ளோரால் டிசைனிங்ஸ், அதாவது பூ கோலங்கள் வந்து நிறைய போடுறாங்க, அதை நாம் கால்டு பூ கோலம்ஸ், அதாவது நிறைய பூக்கள்லாம் வச்சு கோலம் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது டிசைனிங் பண்ணுறாங்க, அதை வந்து பூ கோலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஈட் ஸ்வீட் டிஷ்ஷு கால்டு பாயாசம். அவங்க என்ன டிஷ் வந்து சாப்பிடுவாங்கனாக்கா பாயாசம். ஓகே, ஓணம் அப்போ பாயாசம் செஞ்சு சாப்பிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல், நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, நேஷ்னல் மீன்ஸ் தேசிய விழாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய விழாக்கள். ஓகே, இது வந்து உலக நாடு முழுவதும் செலப்ரேட் பண்ணுறது. இப்போ நாம் பார்த்த ஃபெஸ்டிவல் வந்து அதாவது இந்து, ஓகே, ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து செலப்ரேட் பண்ணுறது. இந்த ஃபெஸ்டிவலை வந்து நாடு முழுவதும் ஓகேங்களா செலப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் தான் நாம் என்னென்னு சொல்லுவோம், நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், தேசிய விழாக்கள். ஓகே, லிசன், அவர் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ரிபப்ளிக் டேஸ், அதாவது ரிபப்ளிக் டேஸ்னாக்கா குடியரசு தின விழா. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேஸ், இண்டிபெண்டன்ஸ் டேஸ் மீன்ஸ் சுதந்திர தின விழா. ஓகே, இதெல்லாம் நாம் ஸ்கூலில் வந்து ஃப்ளாக் ரேஸ் பண்ணி செலப்ரேட் பண்ணுவாங்க. தென் முக்கியமான ஆஃபீஸில் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க. அண்டு காந்தி ஜெயந்தி. ஓகே, காந்தி ஜெயந்தி அதாவது அக்டோபர் 2, அது காந்தியுடைய பிறந்த நாளை நம்ம காந்தி ஜெயந்தியாக செலப்ரேட் பண்ணுறோம். தீஸ் ஆர் கால்டு நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணான்னு சொல்லுவோம்னாக்கா தேசிய விழாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் தே ஆர் கால்டு செலப்ரேட்டட் ஆல் ஓவர் த கண்ட்ரி, அதாவது நாடு முழுவதும். ஏன் இதை நம்ம நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நாடு முழுவதும் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க, அதனால் இதை நாம் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ 1 by 1 நம்ம பார்ப்போம். ஓகேவா, ரிபப்ளிக் டேஸ் இஸ் கால்டு, ரிபப்ளிக் டேஸ் இஸ் செலப்ரேட் ஆன் 26
ஜான்வரி அதாவது ஜனவரி 26ஆம் தேதியை நாம் என்ன பண்ணுறோம், ரிபப்ளிக் டேஸ் அதாவது குடியரசு தினமாக நாம் கொண்டாடுறோம். ஓகே, தென் இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் செலப்ரேட் ஆன் ஆகஸ்ட் 15th. ஓகேங்களா, அதாவது சுதந்திர தின விழாவை நாம் என்றைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் 15th, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் சுதந்திர தின விழாவாக கொண்டாடுறோம். காந்தி ஜெயந்தி 2nd அக்டோபர் இஸ் த பர்த்டே ஆஃப் மகாத்மா காந்தி, அதாவது மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை நாம் வந்து காந்தி ஜெயந்தியாக செலப்ரேட் பண்ணுறோம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கனாக்கா 2nd அக்டோபர், அக்டோபர் மாதம் 2ஆம் நாளை நாம் காந்தி ஜெயந்தியாக செலப்ரேட் பண்ணுறோம். ஓகே, சம் ஸ்பெஷல் டேஸ் இதெல்லாம் தவிர ஒரு சில ஸ்பெஷல் அதாவது சிறப்பான நாட்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, நாம் இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து செலப்ரேட் பண்ணாமல் இன்னும் ஒரு சில அதாவது விழாக்கள் வந்து நாம் செலப்ரேட் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, வி செலப்ரேட் பர்த்டேஸ் வித் அவர் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நண்பர்களும் சேர்ந்து செலப்ரேட் பண்ணுறது என்னது, பர்த்டே. ஓகேங்களா, பிறந்த நாள் விழா. வி ஹாவ் ஃபன் டுகெதர், இதில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வெட்டிங் இஸ் ஆல்சோ அ ஸ்பெஷல் டே, அதாவது வெட்டிங் மீன்ஸ் திருமண நாள், இதையும் அதில் என்ன பண்ணிக்கலாம் நாம் சேர்த்துக்கலாம், அதுவும் ஒரு சிறப்பான நாள் தான். வி மீட் அவர் ரிலேட்டிவ்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நாம் என்ன பண்ணுவோம், உறவினர்களை வந்து சந்திப்போம், ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து நம்ம நண்பர்களை வந்து பார்த்துப்போம். ஆன் வெட்டிங்ஸ் அதாவது திருமண நாள் என்று, வி சிங் டான்ஸ் அண்டு ஹாவ் ஃபன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டு படைப்போம், டான்ஸ் ஆடுப்போம், அதை பார்க்குறதுக்கு ஒரு வேடிக்கையாக ஜாலியாக வந்து இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் இல்லாமல் தனியாக நம்ம செலப்ரேட் பண்ணுறது என்னது, பர்த்டே தென் வெட்டிங் டே. ஓகேங்களா, இதை நம்ம வந்து தனியாக செலப்ரேட் பண்ணணும், இதுவும் வந்து விழாக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். ஓகே, ஸோ சில்ட்ரன், வாட் யூ லேர்ன் ஃப்ரம் தீஸ் கிளாஸ், நாம் இந்த கிளாஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது ஃபெஸ்டிவல்ஸ்னால் என்ன, விழாக்கள்லாம் என்ன, என்னென்ன விழாக்கள் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. திவாலி, தென் ஈத், குருபரா, கிறிஸ்மஸ், பொங்கல், ஓணம், நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் அதாவது ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, காந்தி ஜெயந்தி. ஓகேங்களா, இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது என்னென்ன டேஸில் என்னென்ன நாளில் வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறோம். தென் சம் பீப்புள் ஸ்பெஷல் டேஸ், ஓகேவா, தனியாக நம்ம செலப்ரேட் பண்ணுறது என்னது, பர்த்டே வெட்டிங் டே. ஓகே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் நம்ம தனியாக வந்து செலப்ரேட் பண்ணுறோம், அதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதுவும் ஃபெஸ்டிவல் தான், அது தனியாக நம்ம செலப்ரேட் பண்ணுறது. ஓகே, வெரி கிளியர். ஓகே, சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.